அன்னைவருக்கும் வணக்கம் விண்வெளி அரங்கில் புதிய முயற்சியாக நிலவின் தென் துருவத்தை நோக்கி சந்திராயன் டூ என்ற விண்கலத்தை கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு அனுப்பியது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ உலகிலேயே இந்தியா தான் முதன்முறையாக நிலவின் தென் துருவ பகுதிக்கு ஆய்வுக்களத்தை அனுப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த சந்திராயன் டூ நிலவில் இறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சந்திராயன் டூவில் உள்ள விக்ரம் லேண்டருடன் இஸ்ரோ தொடர்பை இழந்துள்ளது இதனால் நிலவில் சந்திராயன் டூ இறக்கப்படுமா சந்திராயன் டூவின் நிலை என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்துள்ளது சந்திராயன் டூவில் மூன்று முக்கிய சாதனங்கள் உள்ளன ஆர்பிட்டர் எனப்படும் நிலவை அதன் சுற்று பாதையில் இருந்து ஆராயில் சேட்டலைட் போன்ற கருவி ஒன்று இது ஏற்கனவே நிலவின் வட்டப்பாதையை சுற்றி வர தொடங்கிவிட்டது நிலவில் இறங்கி அதை சோதனை செய்யும் பிரக்ஞான் என்று அழைக்கப்படும் ரோவர் இன்னொன்று மேலும் இந்த ரோவரை தரையிறக்க உதவும் விக்ரம் என்ற லேண்டர் கருவி ஒன்றும் உள்ளது இந்த இரண்டும் தான் தற்போது நிலவில் தரையிறங்கவில்லை இதனுடன் இஸ்ரோவிற்கு உள்ள தொடர்பு தான் துண்டிக்கப்பட்டுள்ளது நிலவிற்கு இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் அருகில் சென்ற பின்பே இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது லேண்டருடன் தொடர்பை இழந்தாலும் ஆர்பிட்டர் இன்னமும் இஸ்ரோவுடன் தொடர்பில் தான் இருக்கிறது தென் துருவத்திற்கு மேலாக சுற்றி வந்து தொடர்ந்து ஆர்பிட்டர் நிலவை ஆராயும் இது இன்னும் ஒரு வருடத்திற்கு தன் பணியை தொடரும் விக்ரம் லேண்டர் நிலவில் இறங்கியிருந்தாலும் கூட அது பதினான்கு நாட்கள் மட்டுமே ஆய்வு செய்யும் ஆகவே இந்த தகவல் துண்டிப்பை முழுதாக தோல்வி என்று கூறிவிட முடியாது இந்த நிலையில் சந்திராயன் டூ குறித்து பேட்டியளித்த இஸ்ரோ இயக்குநர் சிவன் சந்திராயன் டூவில் உள்ள விக்ரம் லேண்டர் இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வரை சரியாக இறங்கியது அதன்பின் விக்ரம் லேண்டருடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலோசனை நடந்து வருகிறது டேட்டாக்களை சோதனை செய்து வருகிறோம் என்று குறிப்பிட்டார் இஸ்ரோ கொடுத்துள்ள விளக்கத்தின்படி சந்திராயன் டூ திட்டம் தோல்வி அல்ல லேண்டருடன் மட்டுமே தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது ஆர்பிட்டர் தொடர்ந்து நிலவை ஆய்வு செய்யும் என்பது உறுதியாகியுள்ளது இதனையடுத்து விஞ்ஞானிகள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி வாழ்க்கையில் ஏற்ற இருக்கத்தான் செய்யும் தற்போது அடைந்துள்ளது ஒன்றும் அல்ல உங்களை எண்ணி இந்த தேசம் பெருமை கொள்கிறது நீங்கள் நாட்டுக்கும் அறிவியலுக்கும் மிக பெரிய சேவையை ஆற்றியுள்ளீர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் தைரியமாக முன்னோக்கி செல்லுங்கள் என்றதோடு தனது ட்விட்டர் பக்கத்தில் நமது விஞ்ஞானிகளை எண்ணி இந்தியா பெருமை கொள்கிறது அவர்கள் தங்களது முழு முயற்சியை கொடுத்துள்ளனர் எப்பொழுதுமே அவர்கள் இந்தியாவை பெருமைப்பட வைத்துள்ளனர் சந்திராயன் டூ குறித்து இஸ்ரோ தலைவர் தகவல் தெரிவித்தார் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா தொடர்ந்து கடினமாக உழைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் எப்படியோ சந்திராயன் டூ இந்திய விஞ்ஞானிகளின் மகத்தான சாதனை என்பதில் சந்தேகமே இல்லை நன்றி